அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத் கணிதக்குரிய இஸ்லாமிய சோ அவர்களே எல்லா விடையார்களே இந்த கொரோனாவுடைய நோய் உலகமங்கும் வியாபித்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஆங்காங்கே இந்த நோய்க்கு எதிரான மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத வகையிலும் உறுதிப்படுத்தப்படாத வகையிலும் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் அறிவீனமாக மக்களுக்கு மத்தியிலே கொரோனாவுக்குரிய மருந்தாக அறிமுகம் செய்கின்ற அந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் வேடிக்கையானதாகவும் இஸ்லாமிய உம்மத்தை ஒரு அறிவற்ற ஒரு சமூகமாக உலகத்துக்கு காட்டுகின்ற ஒரு செயலாகவும் மாறியிருப்பதை பார்க்கிறோம் இல்லை தெரியும் மண்மை காலத்திலே குரானுக்குள்ளே கண் இமை அதாவது கண் மயிர் இருக்கிறது குர்ஆனை பிரட்டிப் பாருங்கள் அதை எடுத்து தண்ணீரில் போட்டு ஊற வைத்து குடியுங்கள் கொரோனா வராது அந்த நோ தொற்று நோய் ஏற்படாது என்ற அடிப்படையில் இது ஒரு மருத்துவமாக ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு செய்தியையும் வேடிக்கையான ஒரு செய்தியையும் மேலே ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாகவும் அது இருந்தது அது எல்லா மனிதர்களும் அதை பார்த்திருப்பீர்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சமூகத்தை ஒரு அறிவீனமான முட்டாள்தனமான ஒரு சமூகமாக சித்தரிக்கின்ற ஒரு செயல் என்பதை அந்த செயலை செய்தவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் அதே போன்று அதற்கு பின்னால் சில சில வணக்க வழிபாடுகளை இந்த கொரோனாவுக்கான தீர்வாக அல்லாஹுடைய தூதரை காட்டித்தராத முறைகளிலே சில தொழுகைகளை அறிமுகம் செய்த அந்த நிகழ்வுகளை பார்க்கின்றோம் இப்பொழுது புதிதாக லேட்டஸ்டாக ஒரு மொட்டையாக ஒரு பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் கொரோனா நோய் வராதற்கு அடிப்படை என்னென்னு சொன்னால் அதற்காக வேண்டி சாப்பிடுவதற்கு முன்னால் உப்பை தொட்டு நாக்கிலே வைக்க வேண்டும் அது சாப்பிட்ட பிறகும் உப்பை தொட்டு நாக்கிலே வைக்க வேண்டும் அப்படி உப்பை வைப்பதன் காரணமாக அந்த சோல்ட்டை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு நாக்கில் வைக்கிறதன் காரணமாக உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் என்றும் சாப்பிட்டு முடிஞ்சு அந்த உப்பை சாப்பிடுவதன் ஊடாக அப்படி தொட்டு வைப்பதன் ஊடாக அதை கட்டுப்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற இதனால் தொற்று நோயில் வராது என்ற ஒரு கருத்தை சொல்லி இதை நபிசல்லா அலேசன் அவர்கள் என்ற மாதிரி ஒரு ஒரு பிரசுரத்தை அல்லாஹுடைய தூதர் மீதை இட்டுக்கட்டி மிக தைரியமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கான ஒரு டெலிஃபோன் நம்பர்ஸும் போடப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையிலே எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான இன்றைக்கு உலகம் மருத்துவ உலகமே அல்லாடி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் வாரான மோட்டுத்தனமான ஒரு செய்திகளை போடுவது நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் அதிகமான மக்கள் படிப்புணர்ச்சி அதாவது நல்லுணர்ச்சி பட்டவர்கள் மார்க்க அறிவுள்ளவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் ஆனால் ஆங்காங்கே சில பாமர மக்கள் இதை நம்பி இதை கூட செய்துவிடலாம் இதில் மிக முக்கியமானது நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் இதில் இந்த செய்தி ரசூடுல்லா சொன்னார்கள் என்று ஒரு செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போகின்ற பொழுது அதை சில மக்கள் நம்புகின்ற பொழுது அது என்னுடைய ஈம்மான் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அதே நேரத்தில் இஸ்லாத்தை பற்றி வெளியிலே உள்ளவர்கள் இஸ்லாத்தை பற்றி மாற்று மதத்தவர்கள் இப்படியும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா எவ்வளவு ஒரு அறிவீனமான ஒரு மார்க்கம் வேண்டு இஸ்லாத்தை இடை போடுவதற்கு ஒரு வழிகோளாக இவ்வாறான இந்த செயல்கள் அமைந்து விடும் என்ற ஒரு அடிப்படையிலும் நாங்கள் இதற்கான ஒரு பதிவை போட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இதை பேசுகிறோம் கன்னித்துக்குர் இஸ்லாமிய சோர்களே இது முற்றிலும் முற்றிலும் மிகவும் ஒரு பொய்யான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு தகவல் என்பதை நாம் புரிந்து வேண்டும் ரசூல்சல்லாஹ் வரைவு செல்லும் அவர்கள் எங்களுக்கு மார்க்கத்திலே எவைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஹலாலான உணவை உண்ணுங்கள் என்று அறிமுகம் செய்தார்கள் அல்லாஹும் குர்வானில் சொல்கின்ற பொழுது இம்மான் கொண்டவர்களே குழு மினத்தை இப்பாத்தி மாரோசகன் ஆகும் உங்களுக்கு நாங்கள் தந்த ஆகாரங்களில் நல்லதை சாப்பிடுங்கள் எது எங்களுக்கு உடம்புக்கு உகந்த உணவாக இஸ்லாம் அறிமுகம் செய்திருக்கிறதோ ஹலால் என்று அறிமுகம் செய்திருக்கிறதோ அவைகளை நாம் சாப்பிட வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதை தவிர குறிப்பிட்ட இந்த உணவு இதுதான் சாப்பிட வேண்டும் இதிலே தான் சுண்ணா இருக்கிறது என்றெல்லாம் உணவிலே ஒரு சுண்ணாவை காட்டவே அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் உணவின் பொழுது நீங்கள் சாப்பிட முன் பிஸ்மில்லா சொல்லுங்கள் பிஸ்மில்லா சொல்ல மறந்துவிட்டால் பிஸ்மில்லா ஹிஃபி அவ்வலி வஹர்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு அலமதுல்லா சொல்லுங்கள் இந்த சுண்ணாவை காட்டினார்கள் வலது கையால் சாப்பிடுங்கன்னு சொன்னார்கள் ஆகவே சாப்பாடுகளில் ஊதி ஊதி சாப்பிடாதீங்க அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலை ரசகுல்லா சொன்னார்களே தவிர இந்த மாதிரியான சாப்பாடுகளில் குறித்த உணவை தான் சாப்பிட வேண்டும் சொல்லவில்லை இதே நேரத்திலே மருத்துவத்துக்காக சில ஆகாரங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது அந்த மருத்துவ ஆகாரங்களிலே கூட இந்த உப்பை அரசு செல்லாவோட செல்லும் எங்கேயும் சொன்னது கிடையாது ஆகவே இது ஒரு ஒரு அறிவீனமான இந்த நோய்க்கான ஒரு அறி ஒரு ஒரு மருந்தாக சொல்லுவதாக இருந்தால் அங்கே அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலை அங்கே இருக்க வேண்டும் அப்படி இல்லாத நாம் சொல்லுகிற பொழுது மார்க்கத்தின் பேரால் நாங்கள் பொய்யை இட்டு கட்டினோம் என்ற குற்றத்துக்குள் வருவோம் ஆகவே கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே மிக தெளிவாக இருக்க வேண்டும் எங்கள் இஸ்லாத்திலே தேன் நோய்க்கான ஒரு மருத்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறது கரிஞ்சீரகம் நோய்க்கான ஒரு மருத்துவமாக எங்கள் இஸ்லாத்திலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது இப்படியான இந்த ஆகாரங்களை விட்டுவிட்டு ஜம் ஜம் தண்ணீர் ஒரு மருத்துவத்துக்கான ஒரு குடமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை விட்டு விட்டு வேறு வழிகளிலே நாங்கள் மருத்துவத்தை தேடுவது என்பது உண்மையிலே ஒரு அதாவது இஸ்லாம் காட்டாத வழிமுறைகளிலே நாங்கள் போய் இதிலே ஒரு மருத்துவம் இருக்குது இதெல்லாம் சுதா சொன்னாங்க என்று சொல்வது ஒரு அறிவுறுமாள் அல்லது மருத்துவ உலகம் உலகத்திலே இன்றைக்கு எங்களுடைய நோய்களுக்கான மருந்துகளாக அறிமுகம் செய்த அந்த மருந்துகளை நாங்கள் அந்த நோய்க்கான மருந்தாக எடுத்துக்கொள்வது என்பது ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கு மருத்துவ உலகமே திண்டாடி கொண்டிருக்கிறது கொரோனாவுக்கான மருத்துவம் மருந்து என்ன என்பதை கண்டுபிடிப்பதில்லை இன்னும் ஊர்ஜிதமான மருந்து வரவில்லை இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் முட்டாள்தனமாக முடிய தண்ணியில் போட்டு குடிங்கின்றதும் உப்பை தின்னுங்கன்றதும் அல்லது இந்த மாதிரி குருவானுக்கு அதாவது இதை மாதிரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு கண்டுபிடிக்கிறது ஒரு உணவை இந்த மாதிரி ஒன்றை சொல்கிறது என்பது ஒரு உண்மையிலே எங்களுடைய இஸ்லாத்தை நாங்கள் கொச்சைப்படுத்துகிறோம் நாங்கள் இஸ்லாத்தை தாழ்த்துகிறோம் அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் இழிவுபடுத்துகிறோம் என்றுதான் கருதப்படுமே தவிர நாங்கள் இஸ்லாத்துக்கு ஒரு சேவை செய்தவர்களாக கருதப்பட மாட்டோம் ஆகவே இந்த பதிவை போட்டவர்கள் சிந்திக்க வேண்டும் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த பதிவை போடுகிறோம் தயவு செய்து இதை போட்டவர்கள் அதை அழித்து விடுங்கள் அப்படி போட்டவர்கள் அதிலிருந்து எல்லா இடத்திலே தோபா செய்து நாம் செய்த தவறுக்காக நாங்கள் எல்லா மன்றாடி துவா செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்திலே விடுத்து விடைபெறுகிறேன் வாக்ரத ஹர்பில் ஆலமீன் ஆலமின் அலாமிக் வரமோல்ல வரகாத்தூ